வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடகராசிக்காரங்களுக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறதுனால எந்த மாதிரி பலன்களை அளிப்பார் அப்படிங்கிறதான் வந்து இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். பொன்னவன் என்று போற்றக்கூடிய குரு பகவான் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நவம்பர் மாதம் 21ஆம் தேதி 2021 அன்னைக்கு பார்த்திங்கன்னா மகர ராசியிலேருந்து கும்பராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார். இது வந்து கடகராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரி பலன்களை அளிப்பார் அப்படிங்கிறதான் வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இது வரைக்கும் உங்கள் ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானம்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் சஞ்சரித்த குரு பகவான் இப்போ அஷ்டமஸ்தானம்னு சொல்லக்கூடிய 8ஆம் இடத்துல வந்து சஞ்சரிக்க போகிறார். கடக ராசிக்காரங்களுடைய இயல்பான குணமே பார்த்திங்கன்னா சென்டிமெண்ட் வந்து அதிகமாக நிறைஞ்சவங்க, தாய்ப்பாசம் உடையவங்களாக இருப்பாங்க, சமூக சேவை பொது சேவையில் வந்து அதிகமாக ஈடுபடக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்றவங்களாக அவங்க வந்து எப்பவுமே இருப்பாங்க. கடகராசிக்காரங்களுக்கு உங்கள் ஜென்ம ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சரிக்கிறதுனால குரு பகவானுடைய காரக விஷயங்கள் வந்து எதிர்மறையான பலன்களை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு. எதிர்மறையான பலன்கள்னால் எந்த மாதிரி அப்படின்னா, குரு பகவானுடைய காரகம் வந்து பொருளாதாரம், குழந்தை பிறப்பு, அதாவது தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவான், குழந்தைகளை குறிக்கிற குரு பகவான். அப்போது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தடைபடுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு. சில பொருளாதாரம் வந்து ஏதாவது ஒரு வாங்கி கொடுக்கறதில்ல, இல்லை யாருக்காவது ஜாமீன் போடுறதில் சிறு மனஸ்தாபங்களை வந்து ஏற்படுத்துவார். அப்புறம் குழந்தை பிறப்பு விஷயங்களில் குழந்தைகளால் சில பேர்த்துக்கு வந்து குடும்பங்களில் சில பிரச்சனைகள் வந்து வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு. குரு பகவான் தான் வந்து மதிப்பு மரியாதைக்கு உண்டான ஒரு கிரகம். அவர் வந்து உங்கள் ஜென்ம ராசிக்கு 8ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால மதிப்பு மரியாதை அந்த மாதிரி விஷயங்களில் வந்து சில பிரச்சனைகள் வந்து வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு. அதனால் உங்கள் ஜென்ம ராசிக்கு அவர் 9ஆம் அதிபதியாக வர்றதுனால சில பேர்த்துக்கு வந்து தந்தையுடனான கருத்து வேறுபாடுகள் வந்து வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு. தந்தை கூட ஏதாவது மனஸ்தாபங்கள் வந்து வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பு உண்டு. அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது வந்து உங்களுக்கு நன்மை அளிக்கும். 12ஆம் ராசி குரு பகவான் பார்க்குறதுனால 12ஆம் ராசி தான் வந்து அயன சயன போகஸ்தானம் சொல்லக்கூடியது, சயன சுகம், அதாவது போய் படுத்து உறங்கக்கூடிய ஒரு ராசி, விரைய செலவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு ராசி. அப்போ அந்த வீட்டை வந்து குரு பகவான் பார்க்குறதுனால என்னதான் உங்களுக்கு டென்ஷன் பிரச்சனை இருந்தாலுமே போய் படுத்த உடனே வந்து நீங்கள் தூங்கிடுவீங்க. அதுக்கப்புறம் விரைய செலவுகள் வந்து சுப விரைய செலவுகளாக வந்து ஏற்படுறக்குண்டான ஒரு அமைப்பு உண்டு. அதுக்கப்புறம் குரு பகவான் வந்து தன்னுடைய 7ஆம் பார்வையாக வந்து சிம்ம ராசியை வந்து பார்ப்பார். சிம்ம ராசி வந்து உங்களுக்கு வந்து குடும்பஸ்தானமாக வரும். அப்போ குடும்பஸ்தானத்தை வந்து குரு பகவான் பார்க்குறதுனால தனஸ்தானம் குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒரு 2ஆம் இடத்த வந்து குரு பகவான் பார்க்குறதுனால, வாக்குஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்த குரு பகவான் பார்க்குறதுனால உங்களுடைய பேச்சுக்கு வந்து மரியாதை கிடைக்கிறதுக்குண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு. உங்கள் பேச்சை வந்து மதிக்காமல் இருக்கிறவங்க வந்து இனிமே வந்து உங்கள் பேச்சை கேட்கறக்குண்டான ஒரு அமைப்பு வந்து ஏற்படுத்தி கொடுப்பார். கும்பராசியில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையாக வந்து துலா ராசியை வந்து பார்ப்பார். துலா ராசி வந்து உங்கள் ஜென்ம ராசிக்கு 4ஆம் ராசியாக வரும். சுகஸ்தானம் வண்டி வாகனங்களை குறிக்கிறது, தாயாரை குறிக்கக்கூடிய அந்த 4ஆம் இடத்த வந்து குரு பகவான் பார்க்குறதுனால ஒரு சிலர் வந்து பழைய வாகனங்கள் வச்சிட்ருக்கிறவங்க புதிய வாகனம் வாங்கணுங்கிற அந்த எண்ணத்தை கொடுத்து புதிய வாகனம் வந்து வாங்க வச்சிருவார். ஒரு சிலர் வந்து புதிய வீடு வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தவிகளை இந்த காலகட்டத்தில் வந்து வாங்குவாங்க. ஒரு சிலர் வந்து ஒரு இடம் மாற்றத்தை வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல இடம் மாற்றம் வந்து கிடைக்கிறதுக்குண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு. ஒரு சிலருக்கு வந்து தாயாருடனான ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடுகள் இருந்ததுனால அந்த கருத்து வேறுபாடுகள் வந்து விலகிறதுக்குண்டான ஒரு அமைப்பு வந்து ஏற்படுத்தி தருவார். தாயாருக்கு இருந்த ஆரோக்கிய குறைபாடுகள் வந்து சரியாகிறதுக்குண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு. குரு பகவான் பார்க்கக்கூடிய இடமெல்லாம் வந்து சிறப்பான பலன்களை வந்து அளிப்பார். ஆனால் குரு பகவான் சஞ்சரிக்கக்கூடிய இடம்தான் வந்து அஷ்டமஸ்தானங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து சில ஒரு முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது வந்து உங்களுக்கு நன்மை அளிக்கும். கடகராசிக்காரங்களுக்கு பரிகாரம்னு பார்க்கும்போது வியாழக்கிழம்புதோறும் குரு பகவானை போய் நீங்கள் குரு ஓரையில் கொண்ட கடலை மாலை போட்டு மஞ்சள் துணி ஏதாவது வாங்கி குரு பகவானுக்கு போத்தி விட்டு வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் வந்து நிவர்த்தியாகி அற்புதமான பலன்களை வந்து வாரி வழங்குவார். உங்கள் ஜென்ம ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சரிக்கிறதுனால புதிய முயற்சிகளில் வந்து ஒரு டயத்துக்கு 2 டயம் யோசனை பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் தப்பிச்சுக்கிறதுக்குண்டான ஒரு அமைப்பு வந்து ஏற்படும். இதோடு என்னுடைய ஆய்வுகளை நான் நிறைவு செய்கிறேன் நண்பர்களே. மீண்டும் அடுத்த ராசியான சிம்ம ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே. வணக்கம், வாழ்த்துக்கள்.